உனக்கு? வீட்ல இருந்து முடிவு கட்டிட்டு தான் வருவீங்களா? சாரிங்க, தெரிஞ்சே யாராவது இடிப்பாங்களா? ஏன் தெரிஞ்சதா இடியே? காலம் காத்தால வந்துட்டான், கண்ண பொடாரியில வச்சுக்கிட்டு. சொன்னா கேளுங்க, நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். தள்ளுங்க ஒரே. ஏய், வண்டிய தொட்டா கை வந்துடுவே. ஐயோ, மறுபடியும் கீழே போட்டா பாவி. சச்சோ, வண்டி சம சொட்டை ஆயிடுச்சே. யோ, போய் சொட்டை அட்டக்கும். உனக்கு இது நல்லா இருக்கா? புது வண்டி அப்படி பண்ணிட்டியே. காலையில தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், பார்த்து பார்த்து கலர் செலக்ட் பண்ணேன். மூளை இல்லாதவனே. ஹலோ, நான் தான் வண்டி ரெடி பண்ணி குடுக்கறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புது வண்டி அப்படி பண்ணதுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்களா? உன்னெல்லாம் போலீஸ்ல தான பிடிச்சு குடுக்கணும். ஏம்மா வீல் வீல்னு கத்துற? அந்த தம்பி தான் அடிபட்டத சரி பண்ணி தரம் சொல்லுது இல்ல. யோ, உன் சோலிய பாத்துட்டு போய. பண மாற மாதிரி வளர்ந்துருக்கான். ஏன்டா அடிச்சு இவனை கேட்காம ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா வார்த்தை மட்டும் தப்பு தப்பா வருது. பொம்பளைன்னு பாக்குறேன். பொம்பளைன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க? நாங்க வாய முட்டு போணுமா? என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஹலோ, வாடா போடான்னு பேசாதீங்க, அப்புறம் நமக்கும் பேச்சு வரும். என்னடா வரும், என்ன வரும், என்னடா பேசுவ நீ? போடி போடியா? அவன் பறந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே ரவுடித்தனமா இருக்குண்ணா. அப்பவே போன் பண்ணி சொன்னேன்லடா, ஆம்பளைங்களை பத்தி சொல்லண்ணே, பொம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்ற? தெரியாம ஒரு பொண்ணு வண்டி அடிச்சுட்டேன், என்ன கத்து கத்துறா? பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. எப்பா அட பாவி இப்படி பண்ணிருக்கான்! அவன சும்மா விட்டுட்டு வந்த கூட்டமா இருக்குன்னு சொல்லி டீசன் பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளின. நீ ஏங்க டீசன்ட் எல்லாம் பாத்துட்டு? நீதான் நல்லா பேசுவியே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம வருவேனா? நானும் நாக்க புடுங்கற மாதிரி கேட்டேன், ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. மறுபடியும் அவன கண்ணுல பார்த்தேன், சட்னிதான். நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன், நீ எல்லாம் சிக்கியிருந்த, சட்னிதான். என்ன இந்த பேச்சு பேசிருக்கா? பேசாம ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவோம்டா. அதெல்லாம் வேணாண்ணே, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. அப்ப சரி. ஏமா, ஒரே நம்பரை 2 பேர் கட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க, அது என் லக்கி நம்பர் சார், அதனாலதான் விரும்பி கேக்குறேன். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் கிட்ட நான் வேணா பேசுறேன். அதோ அவர் தான் அந்த ஜென்டில்மேன். கண்டவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை சார். இதுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ்? எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். சார், நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், இது என்னோட லக்கி நம்பர், எவ்வளோ பணம் வேணாலும் கட்டுறேன், எனக்கு இந்த நம்பர் வேணும். வரமே எதிரி கூட விட்டு கொடுப்பேன், ஆனால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார். இவ என்ன சார் விட்டு கொடுக்கறது? நீங்க சொல்லுங்க சார் எவ்வளோ கட்டணும்னு, நான் கட்டுறேன். ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் முடியும். ஓகே சார், நான் விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட், தம்பியை விட்டு கொடுத்துருச்சு, அந்த நம்பரை நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. விட்டுலாம் கொடுக்கல சார், ஊட்டி கழிச்சு பார்த்தேன், 1516 டோட்டலாக 13 பேய் நம்பரு. இவங்க ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும், கொடுத்துருங்க. பெருசா தனியா நின்று தொழில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்காங்க. ஏம்ல சொல்லல, இதே எஸ்ஐ நம்ம விஷயத்துல தலையிட்டு இருந்த அனுவைய
என்ன பண்ணிருப்போம்? கைய காலை விட்டு சொராக்கு இறாக்கிருக்க மாட்டோம். சமுத்திரத்தை நம்பி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, திங்குற சோத்துல கொஞ்சம் உப்பையும் போட்டு சாப்பிட சொல்லல அவனுங்கள. தூத்துக்குடியில ஒரே கடல் தான், ஒரே கொடி தான். கேட்டேல போட்டை விட்டுட்டு வந்து நிக்கீங்க. என்ன பேச்சு பேசுது பார், இப்ப சந்தோஷமா? டென்ஷன் ஆகாத மாதிரி. என்ன டென்ஷன் ஆகாதுங்கிற? பேசாம இரு. அண்ணாச்சி இது வரைக்கும் வந்திருக்க சாதாரணமான போலீஸ்காரங்க மாதிரி இவனையும் நினைச்சிட்டு இருக்காரு. இவன் சாதாரண ஆள் கிடையாது, ஏழ ரத்தம் வெறி பிடிச்சவனா இருக்கான். கண்டிப்பா இங்க கை வச்ச மாதிரி அங்கேயும் கை வைப்பான். பத்திக்கும் நம்ம ஒதுங்கின வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. உங்க அண்ணா ஏதாவது சொன்னாடா அந்த பொண்ணு விஷயமா? ஒண்ணுமே சொல்லி அண்ணா. ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம அப்பா காலத்துல தெரிஞ்சவங்க தான். நீ போய் பொண்ணை பார்த்துட்டு பதில சொல்லுன்னு ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு வீட்டுல இருந்து இன்னைக்கு ஏதாவது நாள் நல்லா இருக்கு, வந்து பாத்துட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளு அவங்கிட்ட. அப்படியே விஷயம் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்னடா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா போன் பண்ணாருண்ணே. ஏய் போடா சுமாரா, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. ஏன் கல்யாணம் வேணாமா? வேலைக்கு போயாச்சு, அடுத்த கட்டமா தானே. ஏய் சிப்படா. இல்ல ஸ்டேஷன்ல ஏதாவது லேடி போலீஸ கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய் சி. அப்புறம் கடைசி வரைக்கும் நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதுதான் சரியான நேரம், சாப்பிட்டு கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது சரிடா, ஆனா அந்த பொண்ணு பார்க்கறதுலாம் எனக்கு ஒத்து வராது. வெக்கமா இருக்கடா. டேய் பேசாம நீ போய் பார்த்துருந்துறேன். டேய் இந்த வேலையும் உனக்காக நான் தான் செய்யணுமா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அக்கா ஏன் இப்படி உட்காந்துருக்கேன், இன்னும் ரெடி ஆகலையா? ஏன் இப்ப பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? இருக்கிறத வச்சு பார்த்தா போதும், இதுல என்ன ரெடி ஆகிறதுக்கு இருக்கு? அக்கா மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு, சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இவருக்கு எந்த கண்டிஷனும் போட தேவையில்ல. சூப்பர் கா. அப்படியா சொல்ற? அந்த ஐப்ரோ பென்சில் எடு. மாப்பிள்ள வரலையாமா? அவர் தம்பி தான் வந்திருக்காரு. இவர் பார்த்துட்டு சரின்னு சொன்னா அவருக்கு சரியாமா? போச்சு, அவன் பார்த்துட்டு போனாலே ஆயிரத்தி எட்டு நட்ட சொல்லுவான். இதுல இவரை பார்த்துட்டு போய் அவரு ஓகே பண்ணணுமா? இவனுக்கு இந்த சாரி போதும். நல்ல வேலை தப்பிச்சோம், அந்த கிருஷ்ணமூர்த்தி தேவையில்லாம பம்பளை மாட்டி விட பார்த்தாரு. எப்படியும் அவன் என்ன பத்தி நல்ல விதமா சொல்ல போறது இல்ல, உனக்கு ரெண்டா போட்டு கொடுத்திருப்பான். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. இடிச்ச பண்ணியும் அவ்வளவு தூரம் சண்டை போட்டுருக்க தேவையில்லை, கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலாம். இல்லண்ண சரியா வரும். டேய் என்னடா சொல்ற, அன்னைக்கு என்னமோ பத்ரகாளி மொத்தத்துல மூணுவா இருக்கு அப்படி இப்படி நினைவோ சொன்ன? ஆமாண்ண அப்ப சொன்ன. நீயே கொஞ்சம் பயந்தாளு, உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு சரியான பொண்ணு. அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி எகிரி பேசணும்னா என்ன தைரியம் வேணும்? கரெக்டா பேசுறாங்கண்ணே, நம்ம மேலையும் தப்பு இருக்கு, போய் வண்டி அடிச்சிருக்கோம், கொஞ்சுவாங்களா? பின்ன கொஞ்சுவாங்களா? தப்பு அவன் மேலதான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. வெளியில வச்சு பார்த்த மாதிரி இல்லண்ணே, வீட்டுல வச்சு பாக்குறப்ப வேற லட்சணம். அப்படியா சொல்ற? மாப்பிள சரியும் சொல்லிட்டாராமா, அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேக்குறாவ. பாட்டி நான் குளிச்சிட்டு வந்துறேன், ஏதாவது போன் வந்து அட்டெண்ட் பண்ணு. சரி அத்தா போய் குளி. எதுக்கு பாட்டி சோப் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிற, சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி டீம் லீடர்.
குளிச்சுட்டு இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. எங்க அக்கா உங்க கிட்ட சண்டை போடுறத மனசுல வச்சுக்காம நீங்க தான் ஓகே பண்ணீங்க, அதுக்காக தான். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமாங்க? என்னடி அப்பையில இருந்து பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டு கிடக்க? பாட்டி ஒரு நிமிஷம் அப்படியே இரு, கொஞ்சம் பின்னால வா, பின்னால வா. ஐயோ போச்சு. பாட்டி பாட்டி கொஞ்சம் அப்படியே நில்லு, இங்க வா. எதுக்குடி வா பாட்டி? என்னத்துக்கு? இந்த டவல கட்டு. எதுக்கு இத கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கட்டு, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவுத்து கட்டு. வா வா அவுத்து கட்டு. ஐயோ போச்சு, பாத்துட்டான். அவன் பார்த்தாச்சு பார்த்தாச்சு சொல்லும் போது நான் சந்தேகப்பட்டிருக்கணும். பாத்துட்டான்.